ஒரு படத்துல ஒரு ஃபேமஸ் டைலாக் வரும், என் பையன் ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்து டாப்ல வருவான் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். ஸோ நம்ம எல்லாரும் வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல குழந்தைங்களா இருக்கலாம், நம்ம ஒரு நாள் டாப்ல வருவோன்ற நம்பிக்கையில இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து டிரான்சாக்ஷனல் ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம அந்த டெய்லி டிரான்சாக்ஷனல் ஒர்க்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறத பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை. அதாவது இன்னைக்கு நீங்கள் ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துல எப்படி நான் 2,50,000 சம்பாதிக்கலாம், இல்லை எப்படி 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் மாதம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தான் அதுக்கான ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது எப்படி அதிகமாக சம்பாதிக்கலாம்னு யோசிங்க. யோசிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா கிடைச்சதுன்னா உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க தான் வெற்றி அடைகிறாங்க. நம்ம அதிகமாக சம்பாதிச்சா மட்டுமே தான் நல்ல வெல்த் கிரியேட் பண்ண முடியும். இன்வெஸ்ட் பண்ணாலும் வெல்த் கிரியேட் பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ். ஸோ எவ்வளோ வருஷத்தில் நீங்கள் டாப்பில் வர போகிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.